ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியலில் நம்ம ஒரு ஃபார்மை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோ டியூட்டோரியலில் நம்ம வந்து ஒரு ஃபார்மில் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், ட்ராப் டவுன்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ டியூட்டோரியலில் லிங்கை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்ஸ் அப்படின்னாவே என்னென்னா, ஒரு வெப்பேஜிலேருந்து இன்னொரு வெப்பேஜ்க்கு கனெக்ட் பண்ணுறது தான் லிங்க்ஸ். நீங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு ஃபேஸ்புக்னு சூஸ் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். இல்லை ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னா லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வரும். இப்போது நான் இங்கே செலீனியம் ஹெச்கியூன்ற வெப்பேஜ் எடுத்திருக்கேன். இந்த வெப்பேஜில் தான் நான் லிங்க்குக்கு டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து லிங்க் தான். ஸோ அந்த லிங்க் நீங்கள் வந்து மேலே வச்சிங்கன்னா அது ஹைலைட் ஆகும். ஸோ அந்த ஹைலைட் ஆகும் போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு வெப்பேஜ்க்கு வந்து அது டைரக்ட் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் ஆனவுடனே இந்த யூஆர்எல் வந்து மேலே இருக்கிறது மாறும். ஸோ இது மாறுனுச்சுனா தான் கரெக்டான ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னு லிங்க் இருக்குன்னா ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணால் அது ஃபேஸ்புக்கு போகணும். இதே கூகுள்னு லிங்க் இருந்துச்சுன்னா அது கூகுளுக்கு வரணும். ஜிமெயில்னா ஜிமெயிலுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ லிங்க் மூலமாக தான் நம்ம வந்து நிறைய வெப்பேஜை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே வெப்பேஜாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்படி லிங்க்கை டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் ப்ரீவியஸ் ரிலீஸ்னு ஒரு லிங்க் எடுத்திருக்கேன். இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு இதோட சின்டாக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு ஏ அப்படின்ற டேக் நேமில் இருக்குது. ஸோ ஏன்றது என்னென்னா டேக் நேம், ஹெச் ரெஃப் அப்படின்றது ரெஃபரன்ஸ், அது எந்த இதை ரெஃபர் பண்ணுதுன்னு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த யூஆர்எலுக்கு தான் போகணும்னு அந்த யூஆர்எலை வந்து ஹெச் ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து வெப்பேஜ் அட்ரஸ். அடுத்து அந்த லிங்க் டெக்ஸ்ட் நம்மளுக்கு வெப்பேஜில் தெரிகிறது வந்து இங்கே இந்த இடத்துல தான் லிங்க் டெக்ஸ்டாக கொடுத்து இருப்பாங்க. ஸோ இந்த ஏ அப்படின்றது என்னென்னா ஆங்கர் டேக், ஒரு வெப்பேஜையும் இன்னொரு வெப்பேஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான டேக் தான் நம்ம வந்து ஏ டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா லிங்க்குமே ஆங்கர் டேக்கில் தான் டெவலப்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. லிங்க் எழுதணுன்னாவே அது ஆங்கர் டேக்கில் தான் எழுதணும். ஸோ இப்போ உங்களோட எக்லிப்ஸ்க்கு வாங்க, அதில் வந்து இந்த லிங்க்கை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்லிப்ஸில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டை பேக்கேஜை சூஸ் பண்ணி நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் கிளாஸ் நேம் வந்து ரிலேட்டடாக நான் லிங்க் டெஸ்ட் இல்லைன்னா லிங்க் எக்ஸாம்பிள்னு கொடுக்குறேன். இப்போ மெயின் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் செலீனியம் லிங்க் எக்ஸாம்பிளில் நம்ம இப்போ லிங்க்குக்கான ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வெப் டிரைவருக்கான ஸ்கிரிப்டும் அடுத்து டிரைவருக்கான ஸ்கிரிப்டும். ஸோ வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர் ஃபாக்ஸ் டிரைவர். உங்கள் வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த யூஆர்எல்லை டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த யூஆர்எல்லோட அட்ரஸை கெட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலீனியம் ஹெச்கியூ அந்த டவுன்லோட்ஸோடது. ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வெப் டிரைவர் ஓப்பன் ஆகி அந்த யூஆர்எல்லை வந்து கெட் பண்ணிவிடும். இந்த யூஆர்எல்லை கெட் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற லிங்க் ஆப்ரேஷனில் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஒரு லிங்க்கை எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்றதுக்கான கோடு தான் எழுத போகிறோம். நார்மலாக கோடுன்னு சொல்ல மாட்டோம், ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுனால அது ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நான் நிறைய லிங்க் இருக்குது. நான் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்ற லிங்க்குக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த சோர்ஸ் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இந்த லிங்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அது வந்து நேவிகேட் ஆகணும்.
அந்த சோர்ஸ் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே வந்து driver dot find element by dot id, ஸோ ஐடி நேம் சிஎஸ்எஸ் செலக்டர்லாம் இருக்கும், ஆனால் இங்கே நீங்கள் லிங்க் டெக்ஸ்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணும். இப்போது இந்த லிங்க் டெக்ஸ்ட்குள்ளே சோர்ஸ் கோடுன்னு கொடுக்கணும். எக்ஸாக்டாக வெப் பேஜில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். சோர்ஸ் கோட்னு கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்து இங்கே என்ன ஆப்ரேஷன் லிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலான்னா கிளிக் ஆப்ரேஷன் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், லைக் பட்டன் மாதிரி. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த யூஆர்எலுக்கு போகணும். ஜஸ்ட் நீங்கள் இதை ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகி அந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகி அங்கே இருக்கிற சோர்ஸ் கோடுன்றத கிளிக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் கிளிக் ஆகி வேறு ஒரு யூஆர்எல் நேவிகேட் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த யூஆர்எல் தான் கரெக்டாக நேவிகேட் ஆகிருக்கான்னு தெரியணும்னா நீங்கள் வந்து கெட் கரண்ட் யூஆர்எல்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுன்னா லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சோர்ஸ் ஸ்பேஸ் கோடுன்னு இருக்கிறது எங்கே இருக்கோ அதை மேட்ச் பண்ணி தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போது இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இப்போ இந்த சோர்ஸ் கோடுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அந்த பேஜில் போயிட்டு சோர்ஸ் ஸ்பேஸ் இல்லாத கோட் அப்படின்ற சோர்ஸ் கோடுன்ற ஒரே எழுத்தை தேடும். இருந்தால் அது கிளிக் ஆகும், இல்லைன்னா அது கிளிக் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிஞ்சிருச்சு, சோர்ஸ் கோடு கிளிக் ஆகலை. ஸோ நீங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே எரர் த்ரோ பண்ணியிருக்கு, அன்னேபிள் டு லொக்கேட் மெத்தட் லிங்க் டெக்ஸ்ட் செலக்டார் சோர்ஸ் கோட் அப்படின்னு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டான லிங்க் டெக்ஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அது கிளிக் ஆகும். இப்போது உங்கள் டெக்ஸ்ட் கிளாஸை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்ஷியல் லிங்க் அப்படின்ற ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம லிங்கை கிளிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் கொடுக்கணும், ஜஸ்ட் driver dot எந்த லிங்கை கிளிக் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வெப்பேஜ்க்கு போனீங்கன்னா செலினியம் ஹெச்கியூ அப்படின்ற வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்குது. அந்த நிறைய லிங்கில் இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா 32-bit windows 64-bit windows இருக்குது. இதில் பிட் விண்டோன்றது ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய லிங்கில் செலீனியம்ன்ற வேர்டு சேமாக இருக்குது, கோடுன்ற வேர்டு சேமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்ஷியல் லிங்க்னாவே பார்ஷியல்னா பாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இதில் நான் செலீனியம்னு மட்டும் கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற செலீனியம் லிங்க் ஏதோ அதை தான் இது கிளிக் ஆகும், எக்ஸாக்டான லிங்கை கிளிக் ஆகாது. எக்ஸாக்டான லிங்கை கிளிக் பண்ணணுன்னா நீங்கள் லிங்க் டெக்ஸ்ட்டு தான் யூஸ் பண்ணும். இப்போ நான் driver dot find element by dot partial link text selenium கொடுத்து கிளிக்குன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இது எந்த லிங்கை கிளிக் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கன்சோலில் வந்து செலீனியமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன யூஆர்எல் இருக்கோ அந்த யூஆர்எல் வந்து உங்கள் கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இப்போ பேஜ் லோட் ஆகுது, மெயின் பேஜ் லோட் ஆகும். இந்த மெயின் பேஜில் செலீனியம் அப்படின்ற லிங்க் எது ஃபஸ்ட் மேட்ச் ஆகுதோ அதுதான் கிளிக் ஆகும். இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா செலீனியம் டவுன்லோட்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆகிற லிங்காக இருக்குது. ஸோ இப்போ செலீனியம் ஹெச்கியூ டவுன்லோட்ஸ்ன்ற லிங்க்கு காப்பி ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் தான் இப்போது கிளிக் ஆகிருக்கு, அதோடய யூஆர்எல் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதே இதை வந்து நீங்கள் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். காப்பி பண்ணி ஜஸ்ட் லிங்க் டெக்ஸ்ட் கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அன்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா சோர்ஸ் கோட் கிளிக் ஆகி என்ன யூஆர்எல் வருதோ அதுவும் அந்த சோர்ஸ் கோட் கிளிக்கான பேஜில் இருந்து செலீனியம்ன்ற லிங்க் இருந்தால் அது கிளிக் ஆகி அந்த யூஆர்எலும் வரும். இப்போ ஹெச்கியூ டவுன்லோட்ஸ் செலீனியமோட மெயின் பேஜ் யூஆர்எல் வந்துச்சு, இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் வரும். இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் கிளிக் ஆகிட்டு டவுன்லோட்ஸ் கிளிக் ஆகிருக்கு. டவுன்லோட்ஸ் கிளிக் ஆனவுன்னா சோர்ஸ் கோட் கிளிக் ஆகும். இப்போ சோர்ஸ் கோட் கிளிக் ஆனவுடனே அதோட யூஆர்எல் வந்து கெட் பண்ணி கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பிரிண்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து செலீனியம் என்ற லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்கோம், அப்போ வேறு ஒரு லிங்க்க்கு அது நேவிகேட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக செலீனியம் கிளிக் பண்ணும்போது செலீனியம் டவுன்லோட்ஸ்க்கு போணுச்சு, இப்போ எந்த லிங்க் வந்து கிளிக் ஆகிருக்குன்னு நம்ம கன்சோலில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் எக்லிப்ஸ்க்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடுக்கு வந்து github.com செலீனியம் ஹெச்கியூ செலீனியம்னு கிளிக் ஆகிருக்கு. இங்கே அதுக்கப்புறம் பார்ஷியலுக்கு வந்து வேறு லிங்க் கிளிக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் லிங்க்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்பேஜில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எல்லாமே கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா கிளிக் பண்ணால் இன்டரப்ஷன் வரும். ஒரு வெப்பேஜ்லேருந்து கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்பேஜ்க்கு போகும், அந்த வெப்பேஜ்லேயே அதே மாதிரி லிங்க் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்கள் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளிக் பண்ணும். இங்கே நான் வந்து லிங்க் எல்லாம் கெட் பண்ணுறதுக்கு டேக் நேம் யூஸ் பண்ணுறேன். டேக் நேம் எதுக்காகனா எல்லா லிங்க்கும் அந்த ஆங்கர் டேக் நேமில் தான் இருக்கும். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்டில் பை டாட் நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டேக் நேம் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஏன்னு இருக்கிற எல்லா டேகுமே இது வாங்கி லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்படி நம்ம ஐடின்றதில் என்ன Q4ன்னு இருக்கிறது எல்லாமே வாங்கி வச்சுதோ அதே மாதிரி டேக் நேம் ஏன்னு இருக்கிற எல்லாமே இந்த லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வெப் எலமெண்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கள், லிஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு எவ்வளோ லிங்க் இருக்குதுன்னு தெரியணும்னா நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட்டில் லிங்க் டாட் சைஸ்னு கொடுங்க. ஸோ லிங்க் டாட் சைஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் இது எதுக்காகனா டு பிரிண்ட் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். அடுத்து வந்து ஃபார் லூப்பில் ஐஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து லிங்க் டாட் சைஸ் வரும், ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ லிங்க் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த லிங்க் எல்லாமே கெட் பண்ணுன்னா லிங்க் டாட் சைஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் டாட் சைஸ் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது லிங்க் டாட் ஒவ்வொரு லிங்க்காக கெட் ஆகணும். ஸோ கெட் ஆஃப் ஐ ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா லூப் ஆகும். நெக்ஸ்ட் கெட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கோட டெக்ஸ்ட்டும் கெட் ஆகும். கெட் ஆகி அது பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட்னு கொடுக்கணும். ஸோ எல்லா லிங்க்குமே வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டரப்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் முன்னாடி இருக்கிற கோடு எல்லாமே கமெண்ட் பண்ணுறேன்.
இப்போ உங்கள் டெஸ்ட்டை ரன் பண்ணுங்கள். வெப் பேஜ் ஓப்பன் ஆகி அந்த பேஜில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே உங்கள் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா 381 லிங்க்ஸ் எல்லாமே உங்கள் கன்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்ஸுமே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் லிங்க்ஸை வெப்பேஜிலிருந்து செக் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லா லிங்க்குமே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்கள் லிங்க்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்கையும் கிளிக் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா ட்ரிவன் கான்செப்டுக்கு தான் போகணும். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வேலிடேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.